பரக்கத்து நிசா புதுக்கோட்டை சேர்ந்தவங்க தம்மாமிலிருந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உம்ரா செய்வதற்காக மாத்திரை மூலம் மாதவிடாய் நாட்களை தள்ளி போடுகிறார்கள், இது மார்க்கத்தில் கூடுமா? அதாவது இஸ்லாத்தில் வந்து ஹஜ்ஜி உம்ரா செய்வதற்கும் தொழுவதற்கும் நோன்பு நோற்பதற்கும் மாதவிடாய் காலத்தில் தடை இருக்கிறது. மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் தொழக்கூடாது. அந்த தொழுகையை வந்து பிறகு நிறைவேற்ற வேண்டியதும் கிடையாது. மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் வந்து நோன்பு வைக்கக்கூடாது. ஆனால் அந்த நோன்பை வந்து பிறகு என்ன செய்யணும், மாதவிடாய் நின்ற பிறகு அதை நிறைவேற்றிவிட வேண்டும். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய காரியங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த தவாஃபு செய்வதை தவிர பாக்கி உள்ள எல்லா காரியத்தையும் என்ன செய்யலாம், செய்யலாம், தவாஃப் மட்டும் செய்யக்கூடாதுன்றலாம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதவிடாய் வந்தால் தானே பிரச்சனை, மாதவிடாயை தள்ளி போடுவதற்குரிய மாத்திரைகளை போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து அந்த மாத்திரை போட்ட நேரத்தில் வந்து மாதவிடாய் வராமல் போயிடும், நம்ம தவாஃபு செஞ்சிடலாம், தவாஃபு செஞ்சோம்னா போன கடமையை நிறைவேற்றிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை செய்யலாமான்னு கேட்குறாங்க. இதை செய்வது வந்து இது முதல்ல இயற்கைக்கு மாற்றமானது. மாதவிடாய்ங்கிறது அல்லாஹ் தானே ஏற்படுத்தியிருக்கிறான், அல்லாஹ் தான் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த மாதவிடாய் ஏற்பட்டால் என்ன செய்யணும் என்பதை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக விளக்கிட்டான். மற்ற காரியத்தெல்லாம் செய்ய வேண்டியதுதான். அது நின்ற பிறகு நம்ம என்ன செய்யணும், தவாஃபு செஞ்சுக்கிறலாம் என்பது தான் சரியான வழிமுறை. அதுலேயும் வந்து உம்ராவோடு செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இது எந்த தேவையுமே கிடையாது. ஏன்னு கேட்டால், உம்ராங்கிறது வந்து அதுக்கு குறிப்பிட்ட நாளில் செய்யணும்னு சட்டம் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுடைய மாதவிடாயுடைய நேரம் அவங்களுக்கு தெரியும். அதை அனுசரித்து மாதவிடாய் முடிந்து வரக்கூடிய அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து உம்ராவுக்கு போனார்கள் என்று சொன்னால் அவங்க 20 நாள் இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன வராது, பாதிப்பு வராது. அந்த மாதிரி நம்ம டிக்கெட் போடுறது தானே, நீ 10ஆம்தேதி தான் வரணும்னு ஏதாவது சட்டமாக போட்டிருக்கிறான். நீங்கள் உம்ராவுக்கு போகும் பொழுது அவரவருடைய அந்த மாதவிடாய் அந்த காலத்துக்கு தகுந்தவாறு கணக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த உம்ராவை அமைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு பஞ்சாயத்து வராது. ஆனால் மாதவிடாய்க்கு தடுக்க நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கேடான விஷயத்தையும் இஸ்லாம் வந்து ஏற்றுக்கிறாரு. லா தல்கூபி ஐதீக்கும் இல்லை தகுழு கத்தி, உங்கள் கைகளை கொண்டு நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு கேடு செய்கிறதாக இருக்கக்கூடாது. கேடு செய்கிறதுங்கிறது இந்த மாதவிடாயை தள்ளி போடுவதற்குரிய மாத்திரை போடுவது எந்த ஒரு மருத்துவர்கிட்ட வேணாலும் கேடுங்க, அது கேடாக நல்லதான்னு சொல்லி, அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லையா, அதனால் பின்விளைவு இருக்கா இல்லையா, அதனால் பல பாதிப்புகள் ஏற்படுமா இல்லையா, குழந்தையை உருவாவதிலிருந்து கர்ப்பப்பை பிரச்சனை வரைக்கும் அதனால் ஏற்படுதான்னு நீங்கள் கேளுங்க. நான் நிறைந்த வரைக்கும் எந்த மருத்துவர்கிட்ட கேட்டாலும் அது நல்லது இல்லை. இயற்கையாக வரக்கூடிய அந்த முறையை தள்ளி போட்டு தடுக்கிறது, மாத்திரை மூலமாக தடுக்கிறது வந்து அது உடலுக்கு கேடு செய்யும் என்று தான் நான் அறிந்தவரையும் சொல்கிறார்கள். நீங்களும் தீர விசாரித்து பார்த்துக்கிறங்க. அதனால் ஒரு கேடு வரலைன்னா நீங்கள் செஞ்சால் குற்றம் கிடையாது. எதனால் இதை தடுக்க கூடாது என்று நாம் சொல்கிறோம் என்று கேட்டால், இது வந்து அல்லா இயற்கையாக அந்த மாதவிடாய் வருவது தான் ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு அல்லா அதை ஏற்படுத்தியிருக்கிறான். அடுத்த குழந்தை உருவாவதற்கும் பல காரணத்திற்காக அதை செஞ்சுருக்கிறான். அது வந்து ஒரு பெண்களுக்கு கஷ்டமாக இருந்து கூட அதை நினைஞ்சிருக்கிறான், அதை ஒரு இதாக ஒரு நடைமுறையாக வழிமுறையால் ஆக்கி வச்சுவிட்டான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுப்பதன் மூலமாக சில கேடுகள் வரும் என்றால் நீங்கள் தடுக்காதீங்க, தப்பு. அது கேடுகள் வர எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம உம்ரா செய்ய போகிறோங்கிறதுக்காக வேண்டி நம்ம உடலை கெடுக்கு வருத்திக்கிட்டு கேடு செய்யலாமன்னா செய்யக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து அங்கே போன பிறகு கூட, மாதவிடாய் வந்த பிறகு நின்ற பிறகு கூட என்ன செய்யலாம், போய் மறுபடியும் இஹ்ராம் கட்டிட்டு வந்து உம்ராவை செஞ்சுட்டு போயிடலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு 2 நாள் 3 நாள் அதுக்காக கூடுதல் செலவழிக்க வேண்டி வருமே தவிர இந்த உம்ராவை செய்கிறத பாதிப்பெல்லாம் வராது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரியான செயற்கையான முறையில் எல்லா இயற்கையாக நோன்புக்கு முடி செய்கிறாங்க. சிறைய பேர் 30 நோன்பு நான் வைக்கணும் என்பதற்காக வேண்டி ரமலான் நாளைக்கு மாத்திரையை போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதம் பூரா வராமல் இருந்தால் 30 நோன்பு உங்களுக்கு அல்ல, மாதம் ரமலானில் நோன்பு வைக்கணும் ஓகே, அதில் 7 ஆட்டி இப்படி செய்யணும்னு அல்லா தானே ஆக்கியிருக்கிறான். அல்லா வந்து அதுக்கு ஒரு வழி சொல்லாமல் இருந்து வச்சு தான் ஆகணும்னு சொன்னால் தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும். உங்களுக்கு அல்லா செலவு கொடுத்துருக்குறான், அதனால் ஒரு 3 நாள் விடுபட்டுச்சுன்னா அடுத்த மாதம் வச்சிங்கன்னு சொன்னால் அது ரமலானில் வச்ச மாதிரி அல்லா எடுத்துக்கிடுவான். அல்லாவே தானே இப்படி ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு அல்லாவுடைய கருணையை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் மாத்திரை போடுறீங்க? அது மாதிரி உள்ளது ஏன்னா மாத்திரை கேடு தான்.
இயற்கையாக உள்ளக்கூடிய அந்த அமைப்பை கெடுத்து நிறுத்துவது என்பது பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய உடலுக்குள்ளே போய் பலவித பல உறுப்புகளை எல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை அதனால் ஏற்படுத்திடும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறத நீங்களும் செக் பண்ணிக்கிறங்க. விளங்குதா? மருத்துவ விஷயத்துக்கு வந்து நீங்கள் இதோட சேர்ந்தவர்கள்ட்ட நீங்கள் விசாரித்து பார்த்தா அவங்களும் சொல்லுவாங்க. உறுதியாக தெரிஞ்சின்னு சொன்னால் அது கூடாது. தப்பான நம்ம கேடு செய்கிற எந்த ஒன்றுமே ஹராம். அதை யாபத்தில் வச்சுக்கிறணும்.